இன்றைய வீடியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலத்தில் நம்ம என்ன வீடியோ பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம். அதில் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இந்த மெடிக்கல் தனியான வீடியோ போடுவேன், டாக்குமெண்ட்ஸ் வந்து தனியாக வீடியோ போடுவேன்னு. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக கொண்டு போகணுங்கிறத ரொம்ப கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து நம்மளுடைய அடுத்த கட்ட வீடியோ என்ன அப்படின்னா, மாடல் க்வெஸ்சன்ஸ் பேப்பர் நிறையவே இருக்கும், அந்த பேப்பர் கண்டிப்பாக போடணும் அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் வந்து வீடியோ போடுவோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆல் கமெண்ட்ஸ், அதாவது 24 ஜூன் 2022 முதல் 5 ஜூலை 2020 வரைக்கும் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுவும் வந்து HTV அக்னிபாத் வாயு சி கடக் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணணும் எல்லாமே பார்ப்போம். கிளாஸ் வந்து 10th, அதாவது நீங்கள் 10th அண்ட் 12th சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் கொண்டு போக முடிஞ்சால் கண்டிப்பாக கொண்டு போங்க. தென் இல்லை அப்படின்னா 3 இயர்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ ஃபைனல் இயர் மார்க் ஷீட் அது நீங்கள் வந்து கொண்டு போங்க. ஓகேவா, அதெல்லாம் வந்து இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனால் இதெல்லாம் வந்து கொண்டு போய் போகணும். ஓகே, தென் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஷீட் இங்கிலீஷ் இஸ் நாட் சப்ஜெக்ட் இன், அதேமாதிரி நீங்கள் அந்த டிப்ளமோ வச்சுருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த 10th நீங்கள் வந்து இங்கிலீஷோட மார்க், அதாவது 10th சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து மறக்காமல் கொண்டு போங்க. இல்லை அப்படின்னா 2 இயர்ஸ் வொக்கேஷ்னல் கோர்ஸ் மார்க் ஷீட் அண்டு மார்க் ஷீட் ஆர் நான் வொக்கேஷ்னல் கோர்ஸ் வித் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் அண்டு மேக்ஸ். ஓகே, வொக்கேஷ்னல் குரூப் எடுத்தீங்க வந்து இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் எடுத்தீங்கனாலும் அந்த சர்டிஃபிகேட்டும் கொண்டு போங்க. ஓகேவா, அதாவது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இங்கிலீஷுங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக படித்தவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். அதேன்னே தொடர்ந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் படித்தவங்களும் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, அடுத்ததாக பார்க்கும்போது பாஸ்போர்ட் சைஸ் ரீசன்ட் கலர் ஃபோட்டோகிராஃப் டேக்கன் ஆன் பிஃபோர் April 2021 சைஸு 10KB to 50KB. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொடுக்கணுமாம், அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அதனோட சைஸ் வந்து 10KB to 50KB, அதாவது ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா MB, KB இந்த மாதிரி இருக்கிறதுல அந்த அதனுடைய பிக்சல் ரேட் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, அப்போ தான் வந்து அந்த இதில் வந்து ஃப்ரேம் ரேட்டில் வந்து அப்லோட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ட்ரேட் இஸ் லைக் பேக்ரவுண்ட் வித்தவுட் ஹெட் கியர் எக்ஸப்ட் சீக்கியர்கள் ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க. ஓகே, அது வேண்டாம், நமக்கு அது தேவையில்லை. இந்த ஃபோட்டோகிராஃபி ஸ்டேவன் இந்த கேண்டிடேட் ஹோல்டிங் பிளாக் ஸ்லேட் ஃப்ரம் செஸ்ட் நேம் அண்ட் டேட் ஃபோட்டோகிராஃப் கிளியர் யூ ரிட்டன். ஓகே, என்ன சொல்லுங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஸ்லேட்டை பிடிச்சி அந்த என்றைக்கு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோமோ அந்த டேட்டு இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோலேயே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா, என்னென்னா பிளாக் ஸ்லேட் எடுத்து பிளாக் ஸ்லேட் உங்களுக்கு பண்ண முடியலை அப்படின்னா, நேமும் டேட்டும் எழுதி அந்த நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது அதில் ஒரு சின்னதாக எடிட் பண்ணியும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதே ஃபாலோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா, ஒரு ஸ்லைட்டை நீங்கள் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் அதில் வந்து நேம் அண்ட் டேட்டை எடுத்து நீங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேண்டிடேட் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் சைஸ், அதாவது உங்களுடைய லெஃப்ட் தம் இடது கையோட நம்ம தம் இது வைப்போம் இல்லையா, அந்த அதை வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து 10KB to 50KB வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரேம் ரேட் கொண்டு வரணும். தென் கேண்டிடேட் சிக்னேச்சர் இமேஜ், அதாவது உங்களுடைய இமேஜ் சிக்னேச்சர் இமேஜ் உங்களுடைய சைனே அந்த மாதிரி இதே சைஸில் வந்து கொண்டு வரணும். தென் கேண்டிடேட் பேரண்ட்ஸ் இல்லைன்னா ஃபாதர் ஆர் மதர் கார்டியன் சிக்னேச்சர் இமேஜ், கேண்டிடேட் 8 இயர்ஸ் ஆன் த டேட் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஓகே, உங்களோட பேரண்ட் சைனும் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்கள் பேரண்ட் எல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா, நீங்களே வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் சைன் போட்டு இந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்கும்போது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 250 ரூபாய் இருக்கும். அதுவும் எந்த அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஆல்சோ போயிட்டு செல்லன் பேமெண்ட் ஆக்சிஸ் பேங்குங்கிற இதில் தான் வரும். அது நீங்கள் வந்து வீட்டிலேருந்து அப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் போய் அப்ளை பண்ணாலும் சரி, பண்ணுறதை நீங்கள் வந்து கரெக்டாக பொறுமையாக இருந்து பண்ணுங்கள். தென் கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் த இமெயில் ஐடி அண்ட் மொபைல், அதாவது உங்களுக்கு வந்து என்ன ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மெயில் இல்லை அப்படின்னா, உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து கரெக்டான கன்ஃபர்மேஷன்ஸ் கோட்ஸு எல்லாமே வரும். தென் கேண்டிடேட் ஷுட் என்டர் ஆதார் நம்பர் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன் கேண்டிடேட் ஃப்ரம் ஜம்மு அசம்பிளி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த சேம். ஓகேவா, ஆதார் நம்பரை நீங்கள் வந்து மேக்ஸிமம் கொடுங்க. அதே மாதிரி இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் அசாம் இவங்களுக்கு வந்து இந்த ஆதார் நம்பர் இல்லைனாலும் வேறு ஐடி ப்ரூஃப் வந்து கொடுக்க மாதிரியும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் கேண்டிடேட்ஸ் ஆர் டு ரீச் த எக்ஸாமினேஷன் சென்டர், அதாவது கரெக்டாக நீங்கள் போகும்போது அதாவது அந்த சென்டர் வந்து, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க உங்களோட சென்டர் நியரஸ்ட்டாக இப்போ
இப்போது என் ஃப்ரெண்டோட வீடு கன்னியாகுமரி அப்படின்னா அவன் வந்து அப்ளை பண்ணுறது வந்து சென்டர் வந்து திருநெல்வேலி கொடுக்க அப்படின்னா அந்த திருநெல்வேலிக்கு வந்து கரெக்டான அந்த டைமுக்கு வந்து போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அதாவது அட்மிட் கார்டில் என்னென்ன இது டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்கோ அந்த டீட்டெயில்ஸில் கரெக்டாக அந்த ரிப்போர்ட்டிங் டைம்கெல்லாம் போய்க்கோங்க. அந்த கேண்டிடேட்ஸ் டு ரீச் த எக்ஸாம் சென்டர் வித் கலர் பிரிண்ட் அவுட் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் அட்மிட் கார்டு. அட்மிட் கார்டை நீங்கள் வந்து அழகாக பிரிண்ட் அவுட் எடுங்க, அதுவும் கலர் பிரிண்ட் அவுட் எடுங்க. த கேண்டிடேட் ஷால் பி டிபார்ட் ஃப்ரம் அப்பியரிங் இந்த ஆன்லைன் டெஸ்ட் கேஸ் அனாமலி சிகரல்ஸ் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் டூரிங் த இனிஷியல் வெரிஃபிகேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் எனி சப்ஜெக்ட் ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ரோசஸ். ஓகேவா, என்ன பிரச்சனைனாலும் இப்போவே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே கிளியராக நேம்ஸ் எல்லாமே கரெக்டாக சேஞ்ச் பண்ணி வைங்க. அங்கே போய் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகாதீங்க. அதே மாதிரி த கேண்டிடேட் ஷுட் கேரி இன் ஆதார் கார்டு ஆர் டிஸ்பிளேடு ஆன் திஸ் அட்மிட் கார்டு ஆஸ் ப்ரூஃப். அதாவது நீங்கள் வந்து இந்த நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஐடி ப்ரூஃப் வந்து என்ன இது கொடுக்குறீங்களோ, இப்போ ஆதார் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆதாரை தான் நீங்கள் கொண்டு போகணும். அதான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவங்க கேட்பாங்க. அதில் ஐடி ப்ரூஃப் கேட்கும்போது ஆதார் கொடுக்கலாம், பேன் இந்த மாதிரி கொடுக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா முடிஞ்சளவு உங்களுக்கு வந்து எது வந்து எப்பொழுதுமே உங்கள் கையில் வந்து சேஃபாக இருக்குதோ, எது வந்து கொண்டு போகலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கு தெரியுதோ அந்த மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுங்க. நிறைய பேர் ஆதாரில் பிரச்சனை இருந்து அப்படின்னா ஆதார் தான் பேன் கார்டு கொடுங்க. அதான் நீங்கள் கொடுக்கக்கூடியதான் நீங்கள் வந்து அங்கே ஐடி ப்ரூஃப் போகும்போது கொண்டு போகணும். ஓகேவா, தென் டீட்டெயில்ஸ் அபவுட் ரெக்யூர்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபிசிக்கல் ஆர் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் த ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் அவைலபிள் கேஷ் வெப் போர்ட்டல். அதாவது உங்களோட வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு இல்லையா, https.agnipathbio.cdaxin அண்டர் த கேண்டிடேட்ஸ் லாகின் த இன்ஃபர்மேஷன் கேன் பி அசஸ்ட் பை த கேண்டிடேட் வித் அவுட் சைனிங். ஓகேவா, நீங்கள் வந்து எது அப்ளை பண்ணாலும் சரி, எது அப்ளை வெளியில் வந்தாலும் சரி, இதுதான் உங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். நம்ம பசங்க வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது அது போடணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாமுக்கு படித்து நல்லபடியாக எக்ஸாமை எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.